வேண்டாம் மாநகராட்சி என்ற தீர்மானம் நிறைவேற்ற கோரி 11 ஊராட்சி மற்றும் நகராட்சி மக்கள் இணைந்து புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். தமிழ்நாடு அரசின் 15/3/2024 தேதியிட்ட உத்தேச அறிவிப்பை கைவிட கோரியும் உத்தேச இணைப்பு அறிவிப்பால் பாதிக்கப்படும் ஊராட்சிகளின் 26/1/2024 கிராம சபை கூட்ட தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க கோரியும் அனைத்து பகுதி மக்களின் ஆட்சேப மற்றும் எதிர்ப்பு கடிதத்திற்கு பதிலளித்து அறிவிப்பை கைவிட கோரியும் நகர் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் பகுதி மக்களின் குரலாக நகரமன்றத்தின் வேண்டாம் மாநகராட்சி தீர்மானத்தை கொண்டுவர கோரியும் நகர் மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் மக்கள் கருத்தை அரசுக்கு உரிய முறையில் தெரிவிக்க ஆணையரை வலியுறுத்தியும் புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதில் ஊராட்சி தலைவர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் வேண்டாம் மாநகராட்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற கோரி 11 ஊராட்சி மன்றத்தின் பொதுமக்களின் சார்பில் புதுக்கோட்டை நகராட்சி ஆணையர் அவர்களிடம் மனு கொடுப்பதற்காக பொதுமக்கள் சார்பிலே வருகை தந்திருக்கிறோம். இந்த அறிவிப்பு மக்களுக்காக உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அறிவிப்பை தவிர நலன் சார்ந்த அறிவிப்பு இல்லை. இதனால என்ன பாதிப்பு மக்களுக்கு உடனடியா அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட செக் பவர் கிடையாது. ஆனால் 11 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் செக் பவர் உண்டு. இப்ப அடிபட போவது 11 ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், 100 மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள் இதை அடிபட்டு போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக 100 நாள் வேலை திட்டம் அடிபட்டு போயிடும். அதுக்கு அடுத்த உள்ள பாதிப்பு இன்னைக்கு வந்து ஊராட்சியில கூரை வீட்டுக்கு 350, ஓட்டு வீட்டுக்கு 450, தார்சு வீட்டுக்கு 509 கட்டுறோம் வருடத்திற்கு. நாளைக்கு இந்த அறிவிப்பு ஆனதுக்கு பிறகு மாநகராட்சி ஆகிவிட்டால் 4000-6000 வரி விதிப்பு கூடுதலாக ஆகும். ஆக இவ்வளவு ஒரு பாதிப்பை ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி. அதனால் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த மாநகராட்சி வேண்டாம், இந்த கோரிக்கையை அரசாங்கம் தள்ளி வைக்க வேண்டும், அப்படி வைக்கலன்னா மீண்டும் பல்வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் என் ராமச்சந்திரன்.
இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழக அரசே மதிப்பளி, கிராம சபை தீர்மானத்தை நிறைவேற்று நிறைவேற்று. கிராம சபை தீர்மானத்திற்கு மதிப்பு குறைவற்றும். பறிக்காதே பறிக்காதே, போராடுகின்ற உரிமையை பறிக்காதே பறிக்காதே. தமிழக அரசே தமிழக அரசே வேண்டும் 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 வேண்டும். எங்களுக்கு வேண்டும் வேண்டும் ஜனநாயக உரிமை வேண்டும் வேண்டும். நாங்கள் ஆலங்குடி தொகுதி திருக்கட்டில ஊராட்சியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஊர் வந்து எங்கள் ஊராட்சியை பொறுத்தவரையும் எல்லா விவசாயிகள் தான், இன்னும் வசதி இல்லாதவங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ புதுக்கோட்டையை பொறுத்தவரையும் நகராட்சியே இன்னும் சரிவர இன்றைக்கு குடிநீர் தண்ணீர் கொடுக்க முடியல, மக்களோட குறை தீர்க்க முடியலை. ஆனால் இப்போ மாநகராட்சி ஆக்கி எந்த மக்களுக்கு நல்லது செய்ய போகிறான்னு தெரியல. அதே மாதிரி இப்போ மாநகராட்சி ஆயிருக்கு, எங்கள் ஊருக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. மக்களோட வரிச்சுமை தான் அதிகமாக போகுது. இன்னும் சொல்லப்போனால் கிராமத்தில் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்ட உதவி பூரா அனைத்தும் கிடைக்காது. அதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஏற்கனவே நலிவுற்ற எங்கள் கிராமத்தில் வந்து இந்த 100 நாள் வேலைத்திட்டம் அறவே எடுக்கப்படும். அப்புறம் மத்திய அரசு வீடு திட்டம் அனைத்தும் இல்லாமல் போயிடும். அப்படி வீடு தேவைப்பட்டால் ஒரு குடிசை வாரியத்தில் கொண்டுட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்களை அனுப்பிவிடுவோம். எங்கள் கிராமத்தில் வாழ நாங்கள் தகுதியற்றவர்களாக ஆயிடுவோம். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்த மாநகராட்சி ஆக்கினால். அதனால் இந்த பொதுமக்கள் அனைத்து கிராமத்தையும் கிட்டத்தட்ட எத்தனை கிராமத்தை எடுத்தாலும் அத்தனை கிராமமும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு அரசியல்வாதிகளும் சரி ஆளும் அரசும் சரி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் போராட்டம் அமைதி வழியிலே நடைபெறும். தடுக்காதே தடுக்காதே, ஊராட்சி மக்கள் கூடுவதை தடுக்காதே 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 தடுக்காதே, ஊராட்சி மக்காதே தடுக்கிறான் தடுக்கிறான். உள்ளூர் மக்கள் வருவதற்கு பஸ் கூட தடுக்கிறான். பாருங்களே பாருங்களே, இந்த நாட்டின் லட்சணத்தை பாரு.
திருக்கட்டில் ஊராட்சியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு மாநகராட்சி வேணாம், ஊராட்சி தான் வேணும். நாங்கள் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம், நம்பர்கிட்ட சொல்லுவோம், எங்கள் குறைகளை வந்து தீர்த்துருவா வைப்பாங்க. மாநகராட்சி ஆனால் நாங்கள் யாரையும் தேடி போய் கேட்க முடியாது, எங்களுக்கு உள்ள குறைகளை தீர்க்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், ஊராட்சி தான் வேணும். எங்கள் ஊரை சுற்றி முக்கால்வாசி ஃபாரஸ்ட் காடும் முனிசிபாலிட்டி குப்பை மேடம் தான் இருக்குது. எங்கள் ஊர் வளர்ச்சி அடையாத ஒரு குக்கிராமம் தான். இதில் வந்து விவசாயமும் குறைச்சி தான், அரசு ஊழியர்கள் வேலை பார்க்குறவங்களும் கம்மி. எல்லாம் இந்த புதுக்கோட்டையை வந்து தான் நாங்கள் வேலை பார்த்து பொழைக்கணும். வெவ்வேறு ஊர்களுக்கும் போய் பிள்ளைய பொழைக்குதுங்க. எங்களுக்கு மாநகராட்சி ஆனால் எங்களால் வரி கட்ட முடியாது. எல்லா வரியும் கேட்பாங்க, எங்களால் வரி கட்ட முடியாது. 100 நாள் வேலையை நம்பி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த 100 நாள் வேலையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கணவனை கைவிடவட்டவோ ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அந்த வேலையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். இந்த மாதிரி மாநகராட்சி ஆக்கினா எங்களுக்கு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிட்டோம். பசுமறியல் பசு பண்ணோம், எலெக்ஷன் ஓட்டே போடாமல் நாங்கள் இருந்தோம், எலெக்ஷனை உண்ணாவிரதம் இருந்தோம். இவ்வளவு போராட்டத்துக்கு எங்களுக்கு செவி சாய்க்கல. முதலமைச்சர் கவனத்துக்கு நிச்சயமா இது கொண்டு போகணும். எங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடருவோம். ஆனா முதலமைச்சர் எங்களை கவனத்துக்கு கொண்டு போய் இந்த போராட்டத்தை நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு வழி தேடுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். முதலமைச்சர் கவனத்திற்கு இது அவசியம் கொண்டு போங்க. நாங்க இவ்வளவு பேசியிருக்கோம், இவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆணையற்ற மனு கொடுக்க வந்து போராட்டம் பண்ணி தான் நாங்க வந்து கொடுத்துருக்குறோம். அதனால எங்களுக்கு இதை செவி சாய்த்து முதலமைச்சர் கவனத்துக்கு போய் இதை கைவிட, மாநகராட்சியை கைவிடணும். எங்களுக்கு ஊராட்சி எங்க ஊர் எங்களுக்கு வேணும். அதனால எங்க ஊரை எங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்க. நான் ஆவேசமா தான் பேசுறேன். எங்க ஊர் எங்களுக்கு வேணும், எங்க ஊர் எங்களுக்கு வேணும், எங்கள் ஊர் எங்களுக்கு வேணும். மாநகராட்சி வேண்டாம், மாநகராட்சியை எதிர்ப்போம். எங்களை கவனத்துக்கு கொண்டு போய் முதலமைச்சர் தாழ்மையோட உங்களை கண்ண கை கூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். எங்க ஊராட்சி எங்கள்ட்ட கொடுத்துருங்க. அதான் நான் பேசுறது. என் பேரு கற்பகவல்லி, திருக்கட்டில ஊராட்சி. நாங்க திருக்கட்டில பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் நிறைய தடவை வந்து இதுவரை இது வந்து முதல் கிடையாது எங்களுக்கு. இது வந்து போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இதுவரை யாருமே வந்து என்னன்னு கேட்கல. ஏன் அப்படின்னா எங்கள் பஞ்சாயத்தை வந்து மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. மாநகராட்சி ஆகிறதுக்கான எந்த வித
எதுவுமே எங்கள் ஊரில் இல்லை. எங்கள் ஊரை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காடுகள் தான் நிறைய இருக்குது, அதுவும் தைலமர காடுகள் இருக்குது. எங்களுக்கு கிராமத்துக்கு தண்ணி வரல, தண்ணி வரும்போது போர் போடுறாங்க, 600 அடி போர் போடுறாங்க, அப்போ கூட தண்ணி வரல. ஏன்னா தைலமர காடுகளை நாங்கள் குடியிருக்கிறோம். அப்படியாப்பட்ட காடுக்குள்ளே குடியிருக்கிற எங்களை மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. எல்லாமே பாமர மக்கள், படிக்காத மக்கள் இருக்கிறோம். ஒரு வீட்டு வரி கட்டணும்னா கூட நாங்கள் எங்கே போய் கட்டணும் கூட எங்களுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட படிக்காத மக்கள் இருக்கிறவங்களை மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. இது யாரும் நாங்கள் எங்கள் தலைவர் வந்து கிராம சபை கூட்டம் போட்டு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த தீர்மானத்துக்கு வந்து கவர்மெண்ட்டு செவி சாய்க்கலை. ரெண்டாவது உண்ணாவிரத போராட்டம் பண்ணோம், அதுக்கும் வந்து என்னன்னு கேட்கல. இப்போ மேட்டுப்பட்டியில் வந்து ஒரு பஸ் மறிக்கல ஓரமாக நின்று அமைதியாக ஒரு போராட்டம் பண்ணோம், அதே என்னன்னு கேட்கல. இப்படி நாங்கள் போராட்டம் இன்றைக்கி வந்து ஆணையரை பார்க்க வந்திருக்கோம், அப்போ கூட வந்து எங்களை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இதை வந்து முதலமைச்சர் பார்க்கணும், எங்கள் மக்களை வந்து பார்க்கட்டும். நாங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க. எங்கள் குழந்தைங்க வந்து படிக்க முடியலை, 5வது வரை 8வது வரை எங்கள் ஸ்கூல் எங்கள் ஊரில் இருக்குது. 8வதுக்கு மேலே பெண்பிள்ளை பிள்ளைங்க படிக்க முடியலை. 7 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் நாங்கள் மேல் படிப்புக்கு போகலாம். எங்கள் பெண் குழந்தைங்க எல்லாமே படிப்பறவு ரொம்ப கம்மி. பெரிய பசங்களுமே படிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தூரம் சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியாது, நடந்து படிக்க முடியாதுங்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஊரில் இருக்கிற நாங்கள் எப்படி குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும்? அரசு அதிகாரிகளும் எங்கள் ஊரில் கம்மி. 100 நாள் வேலையை நம்பி நிறைய முடியாதவங்க இருக்காங்க, அவங்களும் ரொம்ப இப்போ வறுமை கோட்டுக்கு பின்னாடி இருக்கிறோம் நாங்கள். அவங்களுக்கு முதல்ல பாருங்கள், மக்கள் உணர்வுகளுக்காக வேணுதான் முதலமைச்சர் கண்டிப்பாக அதை முதலமைச்சர் பார்க்கணும். எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்புறம் இதனாவது எங்களை பார்த்து உங்கள் முடிவை கைவிடுங்க. இல்லையா, நாங்கள் இன்னும் போராட்டம் தீவிரப்படுத்த தான் முடியும், எங்களால் வேறு வழி கிடையாது. போராட்டத்தை மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும், வேறு உங்கள் இதுக்கு எங்களால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் பார்க்கணும், மேல் அதிகாரிகள் பார்க்கணும். இதை வந்து கைவிட்டுட்டு எங்கள் ஊராட்சி எங்களுக்கே வேணும். என் பேர் உஷாப்பா.